ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் பானுஷ் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், வணக்கம். கோவை அன்னபூர்ணா குழுமத்தினுடைய தலைவர் சீனிவாசன், ஜிஎஸ்டி ஸ்லாபை ஒரே மாதிரி போடுங்க, ஒவ்வொரு உணவுப் பொருட்களுக்கும் மாறுது, குறிப்பாக நார்த் இந்தியன் விரும்பி சாப்பிடுகிற இனிப்பு ஸ்வீட்டுக்கு வந்து டேக்ஸ் குறைவாக இருக்குது ஜிஎஸ்டி, தமிழ்நாட்டு ஆட்கள் அதிகம் சவுத் இந்தியன் பீப்புள் அதிகம் விரும்பி சாப்பிடுக்கிற காரம் மாதிரி பகுதியிருக்கு, டேக்ஸ் அதிகமாக இருக்குது, ஒரு ஃபேமிலியிலேயே டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றாங்க, கம்ப்யூட்டரே வைப்ரேட் ஆகுதுங்கிற அளவுக்கு ஒரு கொங்கு மொழியில், அதாவது நீங்கள் சேலம்ங்கிறதுனால உங்களுக்குலாம் தெரியும் அந்த ஸ்லாங்கு கோவை சேலம், அதை பிரத்யேக அந்த கொங்கு ஸ்டைலில் சிரிச்சுக்கிட்டே கிண்டலாக தான் சொல்கிறார். பியூஷ் மானுஷ் மாதிரி பிஜேபியை நோக்கி அவர் ஒன்றும் அக்யூஸ் பண்ணலை, கிரிட்டிசைஸ் பண்ணலை, அவர் கிரிட்டிசைஸே பண்ணலை, அதோ சிரிச்சுக்கிட்டு டேக்ஸ் போடுங்க, ஒரே மாதிரி போடுங்க, ஒரு ஒரு சேமாக போடுங்க, கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு கொங்கு மொழியில், கொங்கு மொழிங்கிறதே ரொம்ப அழகான மொழி, கோவப்பட்டால் கூட செல்லமாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும், அந்த துணியில் சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு அவரை தனியாக ஹோட்டலில் கூப்பிட்டு அவர் எந்திரிச்சுன்னு வணக்கம் வைக்கிற மாதிரி ஒரு வீடியோலாம் வெளியிட்டு பரபரப்பாச்சு. இது ராகுல் காந்தி வரை போய் இந்தியாவே இன்றைக்கி நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க, அதாவது ஒரு கருத்து சொன்னாலே மிரட்டுகிற டோன் நடக்குதுங்கிறாங்க. நீங்கள் இந்த ஜிஎஸ்டி விவகாரம், நிர்மலா சீதாராமனுடைய இந்த செயல்பாடு, அண்ணாமலையே மன்னிப்பு கேட்டுக்கொண்டது, இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை வந்து மன்னிப்புக்கு ஒரு மன்னிப்பு கேட்டது வந்து ஆக்சுவலி ரொம்ப கேவலமாக, அந்த மன்னிப்பில் என்ன இருந்ததுன்னா, நாங்கள் வீடியோ லீக் பண்ணதுக்காக மன்னிப்பு கேட்குறேன்னார். நாங்கள் உங்களை கூப்பிட்டு இன்சல்ட் பண்ணி மன்னிப்பு கேட்க வைக்கிறதெல்லாம் மன்னிப்பு இல்லை, மன்னிப்பு கேட்டது வீடியோ லீக் ஆயிடுச்சு. எவ்வளோ கேவலமான ஒரு மன்னிப்பு பாருங்க, மன்னிப்புலேயே எவ்வளோ கேவலம், இது சாவர்க்கரே மிஞ்சு போயிட்ட மன்னிப்பு. இது கூத்து என்ன, நாங்க இவரு ஒரு உரிமையில, தட் இஸ் இவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அன்னபூர்ணா ஹோட்டல்காரு நம்ம எம்எல்ஏ நம்ம பிரதிநிதி நினைச்சுக்கிட்டாரு, நம்ம பிரதிநிதி நினைச்சு நம்ம எங்க ஹோட்டலுக்கு வரும்போது எல்லாம் சண்டை. அப்ப அர்த்தம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, மக்கள்லாம் ஹோட்டலுக்கு வரும்போது சண்டை போடுறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா ஆமா, அவர் சொன்னதே பிரதிநிதியா வச்சு ஒரு அந்த ஒரு க்ளோஸ்னஸ் காமிக்கிறாரு. ஆனா அவருக்கு என்ன தெரியும், இந்த க்ளோஸ்னஸ் காமிச்சதுக்கு இவ்வளவு அடி தர்மடி விடுவோன்ட்டு. அவர் அவர் வந்து நான் உங்க ஆளுங்கிற மாதிரி காமிப்பித்துக் கொள்கிற மாதிரி தான் பேசுறாரு, அவர் ஒண்ணும் பெரிய ரிபல் ஆலாம் பேசல. இந்த அம்மா வருது எங்க கிட்ட வருது சண்டை போடுதுன்னா அது உரிமை தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. இவருக்கு என்ன தெரியும், இந்த அரகன்ஸ் புடிச்ச தலை இருக்குல்ல, அந்த அந்த மாமி தலை இருக்கு பாருங்க, அது எப்படி வேலை செய்யும், அந்த மண்டைக்குள்ள என்னென்ன ஓடிட்டு இருக்கு, அது எப்படி வேலை செய்யும்ட்டு. ஒரு சிம்பிளான விஷயம், அவர் ஜிஎஸ்டி எடுங்கன்னு சொல்லல. ஆமா ஆமா, ஏமா பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்லைன்னா அப்புறம் க்ரீம் பண்ணுக்கு எதுக்கு ஜிஎஸ்டி, இந்த கிரீம் பண்ணு கசப்பா போயிடுச்சு பாருங்க, இன்னைக்கு கிரீம் பண்ணுக்கு ஜிஎஸ்டி எதுக்கு போடுறீங்க, 18% போடுறீங்க, அது இன்னைக்கு பயங்கரமா பரவிட்டு இருக்கு. அன்னபூர்ணாக்கான நல்லா மார்க்கெட்டிங் கிடைச்சிருச்சு, அது வேற விஷயம். ஆனா தமிழ் மக்களுக்கு இவ்வளவு பெரிய இன்சல்ட் எப்படி தாங்கிறது? இன்னொன்னு, அந்த நிர்மலா சீதாராமன் வந்து ரொம்ப பெரிய அறிவுஜீவி மாதிரி பேசிக்குது, எந்த கேள்வி கேட்டாலும் எப்படி மிரட்டுறது, அப்படி கேளு இப்படி கேளு, நான் அப்படி கேட்டதுக்கு அப்புறம் இப்படி கேட்கணும் அப்படி கேட்கணும், இப்படி ஏன் கேட்டேன், ஏன் இப்ப மணிப்பூரை கொண்டு வந்தேன், நான் மட்டும் ஜாதி கலவரம் பேசுவேன், நான் மட்டும் அந்த சண்டை இந்த சண்டை பேசுவேன், நீ எந்த மணிப்பூர்லாம் கேட்க கூடாது, என்ன அரகன்ஸ் அந்த மூஞ்சியிலேயே பார்த்தா, ஐய, அதோட கூத்து பெரிய கூத்து, இது இதோட பெரிய கூத்து நேற்று பண்ணியிருக்கு. நிர்மலா சீதாராமன் கண்டல பேங்க்ஸ் வருது, அனைத்து பேங்க்ஸும் அந்த அம்மா கண்ட்ரோல்ல இருக்கு, ஏதோ முத்ரா லோன் கொடுக்குறோம் முத்ரா லோன் கொடுக்குறோம்னு பெரிய உருட்டு உருட்டுறாங்க நாடு முழுக்க. அந்த உருட்டு ஒரு லெவலுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா, உச்சத்துக்கு எப்படி எப்படி போச்சுன்னா, 50 கோடி முத்ரா லோன் அக்கௌண்ட் இருக்குங்குது அந்த அம்மா. ஏன் 150 ஜனத்தொகை நம்மளுது, ஒருத்தர் சங்கி இதுக்கு நான் வீடியோ போட்டதுக்கு ஒரு சங்கி பையன் போடுறான் கீழே, அந்த அம்மா ஜனங்க சொல்லி லோன் அக்கௌண்ட் தான் சொல்லிச்சு. அப்புறம் என்ன, ஒரு ஒரு மனுஷனுக்கு 5 லோன் அக்கௌண்ட் இருக்குமா, அப்ப அதோ அதோட பெரிய ஃப்ராட் இல்ல, இது ஒரு ஃப்ராட் நடக்குது. இங்க பொய்க்கு மேல போய் பொய்க்கு மேல போய் பொய்க்கு மேல போய் அடுக்குமாடியோட போய் பேசினதான் இந்த நிலைமைக்கு வந்துருச்சு. நான் ஊர்க்கா மாமின்னு சொல்றாங்க என்ன, ஐயோ நீ வாயால ஊர்க்காவே எடுக்காது, ஊர்க்காவே பிடிக்கிறது இல்ல தோழர்,
நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். என்ன ஃபேவரட்னா ரைஸ் இருந்தா கூட கொஞ்சம் ஊருக்கு எடுத்து அடிச்சிடுவேன். இந்த இந்த மாமி பண்ண தொல்லை 50 கோடி அக்கௌண்ட்ல தமிழ்நாட்டுல 5 கோடி முத்ரா லோன் அக்கௌண்ட் இருக்குங்குது. தமிழ்நாடு ஜனத்தொகை 8 கோடி, அதுல எத்தனை குழந்தைங்க எத்தனை பெரியவங்க, ரிட்டையர்டு பாப்புலேஷன் எவ்வளோ, ஜனத்தொகையே 8 கோடியில 5 கோடி லோன் அக்கௌண்ட் இருக்கான் தமிழ்நாட்டுல மட்டும். கோயம்புத்தூரோட 20 லட்சமா லோன் அக்கௌண்ட், 30 லட்சம் பாப்புலேஷன்ல. ஆமா ஆமா ஆமா, அது பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொன்ன கணக்கு தான் எல்லா வாட்ஸ்அப்லயும் பரப்பிட்டு இருக்காங்க. 30 லட்சம் பேர் தான் இருக்க. கோயம்புத்தூர் பாப்புலேஷனே 30 to 35 லட்சத்துக்கு மேல இருக்காது. ஆனா இவங்க கோயம்புத்தூருக்கு செஞ்சிருக்கிறதா சொல்லக்கூடிய அந்த வங்கி கடன் வசதி, முத்ரா வசதி எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணிக்கை பல மடங்கு இருக்கு. ஒரு முறை மதுவந்தி சொன்னாங்கல்ல அந்த ஒரு கணக்கு, அது மாதிரி இருக்காது. இல்ல, முத்ரா லோன் அக்கௌண்டோட என்ன கணக்குனா கொலாட்ரல் இல்லாம லோன் கொடுக்கணும். ஒரு அளவு இருக்கணும்ல. அந்த வீரத்துல பேசுற இந்த மாமி அப்படி மூஞ்சி வச்சுட்டு அப்படி இப்படி பார்த்து பேசுது. சின்ன கரெக்டா பண்ண முடியல. அது டோலர் இது ஸ்லிப் ஆஃப் த டங்கும் இல்ல. ஏன் சொல்றேன்னா, அந்த அம்மா லேப்டாப்பை பார்த்து, ஐபேட் வச்சிருக்கு கையில, அந்த பேடை பார்த்து, ஃபிகர்ஸை பார்த்து, எனக்கு பேங்க் கொடுத்த கணக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு சொல்லுது. மீட்டிங்ல சொன்னது ஒண்ணு, திருப்பியும் ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்லுது, வெரிஃபை பண்ணி சொல்லுது. அப்ப எந்த அளவுக்கு மூளை இருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த மூளை எம்டியா இருக்கிறதுனாலதான் ஒரு சிம்பிளான சஜஷனை வந்து இன்சல்ட்டா எடுத்துக்குது. நீங்க அந்த சைக்காலஜியை புரிஞ்சுக்கணும், இந்த அம்மாவோட சைக்காலஜி புரிஞ்சுக்கணும். இது சும்மா கம்பீரம் எடுத்துக்க கூடாது. நார்மலா இருக்கும்ல கம்பீரமான மக்கள் வந்து ரொம்ப அறிவாளியா இருப்பாங்கன்ட்டு, கம்பீரமா போஸ் கொடுக்குது இது. இதெல்லாம் ஒரு சைட்ல வைங்க, இவ்வளவு அழட்டிக்குது இல்ல. மாதுரி புக்கோட டெய்லி ஸ்கேம் வந்துட்டே இருக்கு. மாதுரி புக் யாருன்னா சேர்பர்சன் செபிக்கு. செபி என்னன்னா என்டையர் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க தோழர், இது நாட்டோட செக்யூரிட்டியே வந்துடும் வச்சுக்கோங்க. பினான்சியல் செக்யூரிட்டி இதுலதான் இருக்கு. எவனோட பைத்தியக்காரன் டிஃபென்ஸ்ல கனெக்ட் பண்ணிட்டு போறான். அதனால பினான்சியல் செக்யூரிட்டி தெளிவா சொல்லிடுறேன். செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா என்னன்னா, நாட்டோட செக்யூரிட்டி அவங்க கையில பாதுகாப்புனா நாட்டோட பொருளாதாரம் பாதுகாப்பு அவங்க கையில இருக்கு. பொருளாதாரம் எப்படி டிஃபெண்ட் பண்ணும் கண்ட்ரி தானவே. இன்னைக்கு மாதுரி புக்கு ஒரு திருடனை உட்கார வச்சிருக்காங்க. அந்த அம்மா டெய்லி கணக்குல போய் பேசுது. அந்த அம்மாவும் கிலோ கணக்குல போய் பேசிட்டு இருக்கு. செபி தான் அடானியை விசாரிக்கணும், அடானி பண்ற கோல்மால விசாரிக்கணும், சுப்ரீம் கோர்ட் அதுக்கு நாங்க எல்லாம் பரவாயில்ல நீங்க விசாரிங்குது. டாஸ்க் போர்ஸ் போட்டிருக்கு, நந்தன் நீலக்கண்ணி அவங்க இவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த அம்மா இருக்கு, மாதுரி புக் இருக்கு. இவங்களோட கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப பட்ட தெளிவுல காங்கிரஸ் ஓப்பனா வச்சிருச்சு, ஹிண்டன்பர்க் ஓப்பனா வச்சுட்டாங்க. அடானியோட 3000 கோடி சுவிஸ் பேங்க்ல சீஸ் பண்ணியிருக்காங்க. சுவிஸ் பேங்க் சீஸ் பண்ணி சுவிஸ் அத்தாரிட்டி சாரி ஸ்வீடிஷ் கவர்மெண்ட் சீஸ் பண்ணி வச்சிருக்கு அந்த பணத்தை. சோ இன்வெஸ்டர் கான்பிடன்ஸ் அட் த லோஸ்ட் போயிடும். இந்த மாதிரி நம்ம ஸ்கேம்ஸ்டர்ஸ்க்கு ப்ரொடெக்ட் பண்றோம். ஒரு சிஸ்டமே ஒரு குஜராத்தி பிரைம் மினிஸ்டர் குஜராத்தி பிசினஸ் மேனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு சர்தி திட்டம் வச்சிருக்காருன்னா இங்க இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வருது, நாட்டு பாதுகாப்பு எப்படி இருக்கு? இல்ல, தமிழ்நாட்டு நிறுவனமான முருகப்பா குழுமம் இங்க உற்பத்தி ரா மெட்டீரியல் இருந்து எல்லாத்தையும் உற்பத்தி செய்த முருகப்பா குழுமத்தை அனுப்பிட்டு குஜராத்திகளுக்கு கொடுக்குறீங்களே, இப்படிங்கிற கேள்வியையும் நிர்மலா நோக்கி கேட்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய முதலாளிகள் கேபிட்டலிஸ்ட் எல்லாரையும் அழிச்சிட்டு குஜராத்திகளை கொண்டு வரீங்களேங்கிற விமர்சனமும் வருது. சொல்லுற இவங்க, இன்ஃபேக்ட் சேட் பார்ட் என்னன்னா, மகாராஷ்டிரால பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு. ஆமா, பிஜேபி அலையன்ஸ், பிஜேபி அலையன்ஸ் அண்ட் பிஜேபி ரூல் தான் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரொம்ப நல்லா நீண்டிட்டு இருக்காங்க. ரொம்ப கிளியரா, ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா அங்க இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி குஜராத் எடுத்துட்டு போயிருக்காங்க. ரயில்வேஸோட பணம் புல்லட் ட்ரெயின் எதுக்கு மும்பை டு அகமதாபாத்? குஜராத்ல 25% பொண்ணுங்க தான் 12th பாஸ் பண்ணிருக்குங்க. இதுலயே எஜுகேஷன் மாடல் சிஸ்டம் தெரிஞ்சுக்கோங்க.
ப்ரொடக்டிவ் ஒர்க் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கு தெரிஞ்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் என்டையர் நம்ம நாட்டோட அனைத்து சொத்தையும் தூக்கி அங்க போடுறாங்க. நம்ம கிட்ட ஜிஎஸ்டி வாங்குறாங்க, அப்டமா வாங்குறாங்க, அப்டமா நம்ம தான் ஃபண்ட் கொடுக்குறோம், நம்ம தான் வரியை கட்டுறோம், டோல் டாக்ஸ் நம்மளுக்கு தான் அதிகமா இருக்கு, சேவிங்ஸ் நம்மளுக்கு தான் அதிகமா இருக்கு பேங்க்ஸ்ல. அனைத்து பணத்தை எடுத்து நார்த் இந்தியால அவங்களுக்கு இஷ்டத்துக்கு எப்படி பீகார்ல இருந்து அலையன்ஸ் பார்ட்னரோட இது ஓட்டு வேணுமா அங்க கூடு அள்ளி கொடு, இங்க அள்ளி கொடுக்கறது, அல்ல நம்ம கிட்ட வாங்குறது அங்கங்க அள்ளி கொடுக்கறது, அங்கங்க பிரிச்சு விழுகிறது, கொலாப்ஸ் ஆகிறது, இது கதையா போயிட்டு இருக்கு. ஸோ நிர்மலா மாமி ஷுட் பே அட்டென்ஷன், ஷுட் பே அட்டென்ஷன். இன்ஃபேக்ட் அந்த அம்மா டிபார்ட்மெண்ட் தான் இடி வருதுங்க. அந்த திமுறை பாருங்க, இடி அந்த அம்மா கண்ட்ரோல்ல இருக்கு. இடி பினான்ஸ் மினிஸ்ட்ரியில் வரும், சிபிஐ தான் ஹோம்ல வரும். இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கேவலம் மாத்திட்டே இருக்கு இந்த சென்ட்ரல் ஏஜென்சிஸோட இன்டெகிரிட்டியை. அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ்ல நாங்க பெயில் கொடுக்குறோம், நீ அப்புறம் சிபிஐ உள்ள கொண்டு வர, அப்புறம் கேஸ் போடுற, திருப்பி வெளியே போக கூடாதுன்ட்டு கேவலம் மாத்திட்டே இருக்காங்க. ஸோ தன்னோட டிபார்ட்மெண்டோட கதி நிலைமை, செபியில பிரச்சனை, அப்புறம் அந்த அந்த ராம சித்ரா ராமகிருஷ்ணன், சித்ரா ராமகிருஷ்ணன் கிளீன் சிட் கொடுத்துருக்காங்க நேத்து செபில இருந்து. அவங்க தானே யாரோ சாமியார்கிட்ட பேசினாங்களே, சாமியார்கிட்ட இந்த பங்கு சந்தை நிலவரம் தனிப்பட்ட விவரங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. கேட்டா அவர் சாமியாரு அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு சாமியார்கிட்ட மனசாட்சியோட பேசி எல்லா சீக்ரெட் இஷ்யூவும் வெளிப்படுத்தினாங்களே, அவங்க தானே? இல்ல, அந்த அம்மா அந்த சாமியாரே தனக்கு ஒரு வேலை வாங்கிட்டு அந்த அம்மாக்கிலேயே வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அப்படி. இது பெரிய கூத்து சித்ரா ராமகிருஷ்ணன் அந்த அம்மாக்கு கிளீன் சிட்டு, அடானிக்கு கிளீன் சிட்டு, இதெல்லாம் இந்த நிர்மலா சீதாராமன் கீழே வருது. கேட்டா எங்கிட்ட எப்படி கேள்வி கேட்டாங்க, கேள்வியே கேட்கல, அவர் சஜஷன் கொடுக்குறாரு. அதுவும் ஒரு சஜஷன் ஒண்ணு பெரிய ஒரு அப்படியே நம்ம அதை நகைச்சுவையா பார்த்தோம். எல்லாம் பார்க்கும் போது நகைச்சுவையா பார்த்தாங்க. இந்த கிரீம் பண்ணு இருக்குல்ல, பண்ணுக்காக சொன்னாரு பாருங்க, பண்ணுக்கு 0%, கிரீம் போட்டா 18%, அப்படி நகைச்சுவையா பார்த்தாங்க. இது ஒரு பெரிய விமர்சனமா யாருமே பார்க்கவே இல்லை. இப்போ ரொம்ப சீரியஸா எடுக்க வேண்டியது இருக்கு கட்டாயம் மக்களுக்கு. கோயம்புத்தூர் மக்கள் எஸ்பெஷலி தெரிஞ்சுக்கணும், நீங்க யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, எந்த மாதிரி கேவலமான கட்சி இது, கேவலமான நபர்கள் இருக்காங்க. ஆனா அண்ணாச்சி ஒன்றும் இல்லை, நீங்க நம்ம பகுதியில் இருந்து வரீங்க, நான் உங்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். நீ பிரதிநிதி தானே, அல்ல கைங்க எல்லாம் ஃபண்ட் வாங்கியிருப்பீங்க எலெக்ஷனுக்காக போயிட்டு, கை நீட்டி பிச்சை எடுத்திருப்பீங்கல்ல, பிச்சை எடுக்கிறீங்கல்ல கை நீட்டி, அப்புறம் எங்க போச்சு அப்புறம்? இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல பொண்ணோட அப்பாவே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணது கொலை பண்றான். இதுக்கெல்லாம் வக்கீல்ல பேச, இந்த அம்மா வந்து நீ செலக்டிவா உனக்காக வந்து பெண்கள் பெண்கள் எல்லாம் பேசிக்க முடியாது. இது செலக்டிவ் அம்னீசி ஆயிடுது, டக்குன்னு நான் வந்துச்சு இப்ப நான் பெண்ணுட்டு அவர் எம்எல்ஏ இதுல கேக்குறாரு. ரொம்ப தெளிவா இருக்கு இதுல. எம்எல்ஏ க்ளோஸா இருக்காங்க எங்க கிட்ட, எங்க கிட்ட ரெகுலரா வராங்க, கஸ்டமர் இருக்க சண்டை போடுறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா மக்கள் வந்து சண்டை போடுறாங்க, இந்த பகுதி மக்கள் வந்து சண்டை போடுறாங்க, ஆப்போசிஷன் கேட்கறாங்க, கேட்கதாங்க தீர்வாங்க. ஒருத்தர் பில் வருது, அதுல இதுக்கு இந்த ஜிஎஸ்டி, இதுக்கு இந்த ஜிஎஸ்டி, இந்த ஜிஎஸ்டி, கஸ்டமரும் கன்ஃபியூஸ் ஆவான், யாரும் கன்ஃபியூஸ் ஆகதான் தீர்வாங்க. ஒரு நகைச்சுவை தான் இருக்கு. பண்ணுக்கு ஒருத்தர் பண் வாங்குறான், ஒரு பண் வாங்குறான், ஒரு கிரீம் பண் வாங்குறான், அது கிரீம் பண்ணுக்கு 18% போடுறாங்க, பண்ணுக்கு 0% போடுறாங்க. இங்க ஒரு சிம்பிள் ஃபேக்ட்க்கு இதுல எங்க பெண்ணு அது இது வந்துருச்சு, ஆண்மை பெண்மையெல்லாம் வந்துடும் இப்போ. பட் சி பிக்சர் இஸ் கிளியருங்க, நிர்மலா சீதாராமன் இஸ் அன் இன்காம்பிடன்ட் பர்சன் அண்ட் ஐ வாண்ட் ஹர் டு ஸ்டே தேர். யார் மக்கள் ரிசைன் பண்ணுங்க ரிசைன் பண்ணு கேட்டுட்டு இருக்காங்க, இல்ல 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 இல்ல, பிஜேபியோட லெவலுக்கு அந்த அம்மா தான் காம்பிடன்ட், பிஜேபி லெவலுக்கு. அதுக்கு மேல நீங்களே தொடர், ஒரு மந்திரி பேர் சொல்லுங்களேன், ஒரு நம்ம தெரிஞ்ச மந்திரி பத்தி பேசுவோம். அஸ்வின் வைஷ்ணவ் பாத்துருக்கீங்க ரயில்வேல, ரீலா விட்டுட்டு இருக்காரு ரயில்வேஸ். உண்மையான ரயில்வேல எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது, எவ்வளவு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, மக்கள்னால ஒரு டீசெண்டா போக முடியல,
கிரௌடட் ட்ரெயின்ஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாது, இந்த ஆள பீல விட்டுட்டு இருக்காரு. இவ்வளவு பேர் சாவடிச்சுட்டு தனக்கு பார்லிமெண்ட்ல கை தட்ட வைக்கிறாரு டெடிகேஷன். சோ மோடி டிசர்வ்ஸ். இப்போதைக்கு இந்தியா வந்து இருக்கிற வன்மத்துக்கு வி டிசர்வ் மோடி. அந்த டிசர்விங்க்கு நிர்மலா சீதாராமன் ரொம்ப டிசர்விங்கான கேண்டிடேட். சோ இவங்க நாடை கெட்டி குட்டிச்சோர் ஆகாம விட போறது இல்ல, கண்ணுக்கு தெரியுது. இவர் மோடி பெரிய வீரமா யுக்ரைன் போனாரு ஜெலன்ஸ்கியை பார்த்துட்டு. இன்னைக்கு அஜித் தோவல் போய் நான் வந்து உங்களுக்கு புட்டின் கிட்ட போயிட்டு நான் பிரீஃப் பண்ண வந்திருக்கேன் உங்களை. மோடிஜி வந்து ஜெலன்ஸ்கியை பார்த்தார் க்ளோஸ்ட் மீட்டிங் பத்தி நான் உங்களை பிரீஃப் பண்ண வந்திருக்கேன். அது எப்படி இப்படி பிரீஃப் பண்ண போவாங்க? ரெண்டு நாடு பிரதமர் சந்திக்கிறாங்க, பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கியும் பிரைம் மினிஸ்டர் மோடியும் சந்திக்கிறாங்க. அதை பத்தி நீ எதுக்கு புட்டின் கிட்ட போய் பிரீஃப் பண்ணிட்டு இருப்பேன்? அதிகமா பாஜக செல்வாக்கு இருக்க பகுதி, அதிகமா ஓட்டு வாங்கின பகுதி கோவை தான். அங்க வானதி எம்எல்ஏவாவும் இருக்கிறாங்க, எம்பியா நின்று அண்ணாமலை அவர்கள் தோற்று இருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையில் அவங்க செல்வாக்கான கோவை பகுதியிலேயே இவ்வளோ பெரிய ஒரு இத்தனைக்கும் அவங்க ஆதரவான அன்னபூர்ணா குழுமம் கூட பிஜேபி ஆதரவான ஆட்களின் தான் சொல்கிறாங்க, அவர்களிடமே இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை சர்ச்சை வந்ததுக்கப்புறம் இனி தமிழ்நாட்டில் நமக்கு செல்வாக்கு குறையுமே, இனி தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி நம்ம வர முடியுமா, நானும் தமிழர் தான் நானும் திருச்சிக்காரங்க தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன் வானதி சீனிவாசனே இனி பாஜகவில் நிற்கிறதுக்கு, அதுவும் கோவை கொங்கு தமிழ்நாடு மேற்கு மண்டலம் பாஜக அப்படி என்று சொல்லிக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தானே. இனி அவங்க கோயம்புத்தூர்காரன் கேட்பாங்கல்ல, தொழிலதிபர்கள் நம்ம தொழிலதிபர்கள் நம்ம ஊர் தொழில் முனைவர்கள் அவங்களையே நீங்கள் அவமானப்படுத்துறீங்க, மன்னிப்பு கேட்க வச்சுருக்கீங்க அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அதை உண்மையின் வேற ஒத்துக்கிட்டார் அண்ணாமலை, வீடியோ வெளியிட்டதுக்கு மன்னிப்புன் வேற கேட்டுக்கிட்டார். இது இனிய கோவையில் இது பாஜக செல்வாக்குக்கு மிகப்பெரிய பின்னடைவாக தானே அமையும். 100% இதுக்கு மேலாச்சு கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த ஒரு 2-3 லட்சம் பேர் யார் இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க? இப்ப ஆச்சு இந்த சொங்கி மங்கிகளோட கூட்டமா இருக்கு கோயம்புத்தூர், அங்க இப்பாச்சு புத்தி வருதா பார்ப்போம். இல்ல இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீண்டும் கோவை வந்தா இதே மாதிரி பேசுவாங்களா, இல்ல மீண்டும் வரும்போது அதே வணிக கூட்டமைப்பு? நான் கேட்கறது பொதுவான பாஜக ஆதரவு பணக்கார தொழிலதிபர்கள் அவர்களே இதே ஆதரவு கொடுப்பாங்களா, ஏமா நீங்க திருப்பி வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்களா? குரங்கு மாதிரி தாவர அப்படி தாவர இப்படி தாவர நீங்க யாரு மடியில படுத்திருக்க, யாரு மடியில இருக்க, எங்கிருந்து வந்திருக்க எல்லாம் கேக்குறாருல்ல, திரும்ப திரும்ப போய் மைக் நீட்டர் தானே. ஆனா மக்கள் மத்தியில அதிருப்தி வரும்ல, மக்கள் மத்தியில மீண்டும் வரும்போது ஒரு எதிர்ப்பு அலை வரும். 100% மக்கள் மத்தியில அதிருப்தி வந்துருச்சு. கோயம்புத்தூர்காரனுக்கு தன்மான சுய உணர்ச்சி உண்டு இல்ல கோயம்புத்தூர்காரனுக்கு, அது 100% வந்துருச்சு. தோழர் இல்லாட்டி இந்த டிராமா வருமா? இந்த அண்ணாமலை லண்டன்ல உட்கார்ந்து இந்த அப்பாலஜி வருமா? அது ஏமாத்த வேலை எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆனா டேமேஜ் கண்ட்ரோல் எங்கேயோ பண்ணணும்னு தோணுது இல்ல? திருப்பி ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்கல்ல, திருப்பி ஒரு பிரஸ் மீட்டுக்கு வராங்கல்ல, எக்ஸ்பிளைன் பண்றாங்கல்ல. அப்ப மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல இந்த க்ளோஸ் டோர் மீட்டிங், இந்த மீட்டிங்ஸ்ல இந்த பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு நான் உங்களுக்காக தீர்வு கண்டு கொடுக்குறேன் என்று சொல்லிட்டு இந்த விஷயம் இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்துட்டு கல்ல கட்டுறாங்கல்ல பிஜேபி ஆளுங்க, அந்த வேலையும் நிற்குமா? நிக்காது. என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னப்பா 1 லட்சம் இல்லப்பா 70,000 வச்சுக்கோப்பா அப்படி வேணா சொல்லலாம். லைட்டா குறையும் தவிர ஃபண்டு கலெக்ஷன் அவங்களுக்கு மீதி ஒன்றும் பெருசு ஆக போறதுல. ஆனா சில ரிப்போர்ட்டர்ஸ்க்கு டக்குன்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டார் பாருங்க, அம்மா மணிப்பூர் பத்தி கொஞ்சம் பேசலாமே. அதுக்கெல்லாம் இதுக்கு இன்னொரு ரிப்போர்ட்டர் ரொம்ப அற்புதமா கேட்டாரு, நீங்க இந்த மாதிரி ஃபிகர்ஸ் சொன்னீங்களே 20 லட்சம் பேருக்கு கோயம்புத்தூர்ல லோன் கொடுத்துருக்கேன், என்னமா அது கொஞ்சம் பாருங்க. இதுக்கெல்லாம் இதுக்கு மேல பயப்படுவாங்க. சோ இந்த சில ரிப்போர்ட்டர்ஸ் நம்மளோட மானத்தை காப்பாத்துறதுக்கும் சோசியல் மீடியா நம்ம மானத்தை காப்பாத்துறதுக்கும் ரொம்ப பயன்படும். இது வேணா ஒரு இதா இருக்கும். பட் மீதி எனக்கு இந்த பெரிய பெரிய பணக்காரங்க கிட்ட ஒரு பெரிய ஹோப் கிடையாது. ஏன்னா அவங்க மேல தப்பு இல்லை, இடி சிபிஐ எல்லாம் தலைமையில தொங்குது, எப்ப வேணா தூக்கலாம், எப்ப வேணா அள்ளிட்டு போலாம், எப்ப வேணா பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணலாம். ஆனா தார்மீக பொறுப்பேற்று அவங்க எல்லாம் அமைச்சர் பதவியில இருந்து விலக மாட்டாங்க, எனக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் ஆயிடுச்சு, அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு இல்லை.
தோழர் நீங்களும் தமாஷ் பண்ணாத நிறுத்திடுங்க. தோழர் நல்லா கேட்டுக்கோங்க, பொஃபோர்ஸோட ஸ்கேம் வந்தது இல்ல, பொஃபோர்ஸ் ஸ்கேம் வந்தது இல்ல, ஸ்வீடிஷ் பேப்பர்ஸ்ல ரிப்போர்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட், இந்தியா ரொம்ப பிக்கப் பண்ணல. அப்போ ஏதோ ஹிந்து ரிப்போர்ட்டர் யாரோ சித்ராட்டு யாரோ அங்க போயிருக்காங்க ஸ்வீடன்ல, அங்க அங்க ரிப்போர்ட்டை பிக் பண்ணிட்டு இங்க பப்ளிஷ் பண்ண, விபி சிங் ரிசைன் பண்ணார். ராஜீவ்காந்தி கவர்மெண்ட், ராஜீவ்காந்தி மேலதான் ரொம்ப குற்றச்சாட்டு இருந்தது, அதை நிரூபிக்க முடியல இது வரைக்கும், குற்றச்சாட்டு இருந்தது. அவர் அந்த டைம்ல போஃபோர்ஸ் மேல பேன் பண்ணிட்டாரு, எம்பார்கோ வச்சுட்டாரு, இனிமே போஃபோர்ஸ் கூட நாங்க டீலே வச்சுக்க மாட்டோம்ட்டு. இந்த பிஜேபி வாஜ்பாய் கவர்மெண்ட் தான் வந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் கார்கில் போறப்போ போஃபோர்ஸ் கிட்ட இருந்து திருப்பியும் கண்ணை வாங்குறோம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், இது இவங்க இல்ல, இவங்க வேற பிரீட். இவங்க இப்போ சுவிஸ் பேங்க்ல அடானியோட பணத்தை மாட்டி இருக்கு, மோடி வாய் திறக்கிறாரு, நிர்மலா சீதாராமன் வாய் திறக்குதா? கேவலம் இல்ல இது நாட்டுக்கு. யார் அடானினா லைட்டா எடுத்துக்காதீங்க. ஒரு மினிஸ்ட்ரி 10 மினிஸ்ட்ரிக்கு சேர்ந்த சொத்து அந்நாள் கையில கொடுத்துட்டோம், 10 மினிஸ்ட்ரிக்கு இருக்கிற சொத்தை அந்நாள் கையில கொடுத்துருக்கோம், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அந்நாள் கையில இருக்கு. கென்யால போட்டு தம்சம் பண்ணிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, சாத்தியிருக்காங்க, அடானிய வரக்கூடாதுன்ட்டு, எங்க ஏர்போர்ட்ட கொடுக்க மாட்டோம்ட்டு. அங்க ஜுடிஷியல் என்கொயரி ஆரம்பிச்சிருச்சு கவர்மெண்ட். அங்க ஸ்வீடன்ல இப்படி ஆயிருக்கு, சுவிஸ் பேங்க், சுவிஸ் அத்தாரிட்டிஸ் இப்படி பண்ணிருக்காங்க சுவிட்சர்லாண்ட்ல. சோ இங்க வந்து இந்த பெரிய பெரிய ஸ்கேம்க்கு இது அசராத அம்மா, இதெல்லாம் சும்மா ஜிஜுபி மாதிரி மேட்டருங்க. மக்களை இன்சல்ட் பண்றது, தமிழ் மக்களை இன்சல்ட் பண்றது, மானத்தை வாங்குறதெல்லாம் இவங்களுக்கு சும்மா சர்வசாதாரண விஷயம். ஏன் ஆர் என் ரவியை பாருங்க என்ன ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு மேட்டரா பொறுத்தா எடுத்துக்க மாட்டாங்க. சுத்த ஒரு ஷேம்லெஸ் கவர்மெண்ட் இன் பிளேஸ்னா இந்த கவர்மெண்ட் தான். ஷேம்லெஸ்னஸ்க்கு ஒரு ஹைட்ஸே இல்லை. இந்த விவகாரம் தமிழர்களை சீண்டியிருக்கிறது, தமிழர்களின் உணர்வுகளை சீண்டியிருக்கிறது. கொங்கு மண்டல மக்கள், மேற்கு மண்டல மக்கள், அங்கு அதிகமாக தமிழ்நாட்டிற்கு பொருளீட்டுக்கு தரக்கூடிய ஒரு பகுதி சேலம், நாமக்கல், திருப்பூர், சேலம் போன்ற பகுதிகள், அந்த பகுதி மக்கள், அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் குறித்து நகைச்சுவையாக உரிமையுடன் உரையாடியதற்கே கூப்பிட்டு மிரட்டுகிறார்கள் என்றால், இது தமிழர்களின் சுயமரியாதையோடு விளையாடக்கூடிய விஷயம் என்பதை பல எதிர்க்கட்சிகள் நேற்று பேசிட்டாங்க, ராகுல் காந்தி, கனிமொழி எல்லோரும். இந்த நிலையில் உங்களுடைய கருத்து என்ன, இவர்களுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும், தமிழர்கள் இனி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, முதலாளிகள் வழக்கம் போல தான் இருப்பாங்க, அதுக்கு காரணம் என்ன என்பதையெல்லாம் ரொம்ப விலாவரியாக டீட்டெயில்டாக நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நன்றி. மிக்க நன்றி. மிக்க நன்றி.